ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்க ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சியை பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா புத்தம் புதிய நிகழ்ச்சின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஏற்கனவே ஆட்ல பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரிதான் அன்பரின் ஊழியம் மற்றும் டெலிவரன்ஸ் சார்பா பலவிதமான டான்ஸை ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமா நாங்க இங்க உங்களுக்காகவே தொகுத்து வழங்குறோம். இனி வர ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கண்களுக்கு ரொம்ப பிரமிக்கத்தக்கதா அமைய போகுது. மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்ஜாய் பண்ணலாம். யாஷிக், இந்த டான்ஸ் ஃபீல்டில் எனக்கு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ 12 இயர்ஸ் தான் நம்ம கிளாஸ் ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ என்பிடஸ் டான்ஸ் அகாடமி. ஸோ நான் அந்த என்னோடய ஃப்ரெண்ட் தினேஷ். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ வரைக்குமே கொண்டு போயிட்டுருக்கோம் நம்ம ஸ்டுடியோ நேமை. ஆஸ்டர், நீங்கள் நிறையா டான்ஸ்லாம் டீச் பண்ணியிருக்கீங்க, நம்ம நிறைய அவுட்டோர் ஷூட்டிங்ஸ் கூட போயிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஜொனாதான் ப்ரோ அவர், ஸோ அவங்க மேம். ஸோ இங்கினோக்குள்ளே எனக்கு இந்த சான்சஸ் கொடுத்தது நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணோம். அட் த சேம் டைம் டீம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இல்லை. இங்கினோக்குள்ளே நான் டீச் பண்ணது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நான் படலை. ஸோ ஈஸியாக தான் இருந்தது, பிகாஸ் எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸாக இருக்காங்க இங்கினோக்குள்ளே.
ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இங்கே நோக்கில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க போல். பட் அதனால் எனக்கு எந்த இதுவுமே கோரியோ பண்ணவும் எனக்கு கஷ்டமாக தெரியல. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன், அட் த சேம் டைம் டீமும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அவுட்டோர் ஷூட் அப்படின்னா இன்னும் ரொம்ப என்ஜாய்டாக ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் இருந்தோம். என்ன சம்திங் லொக்கேஷன்ஸ் அப்படின்ற போது தான் கொஞ்சம் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோமே தவிர அந்த டைமும் கூட ஃபன்னாக தான் இருந்தது. ஸோ எனக்கு டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கே நோக்கில் இருக்க டீம். மெயினாக உங்களோட டான்சர்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர். கோரியோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அவங்க கொடுத்த சாங்ஸு, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 times கேட்டோன்னே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே இது நல்லாவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அதே ட்ராவலில் போகும்போது எனக்கு கோரியோகிராஃபியும் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அவங்களும் பிக்கப் பண்ணதும் இன்னும் ஈஸியாக பிக் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அதனால் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர், நீங்கள் இது வரைக்கும் நிறையா டான்ஸ் டீச் பண்ணியிருப்பீங்க, மெயினாக இந்த கிறிஸ்டியன் டான்ஸ்லாம் டீச் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மாஸ்டர், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லலாம். கிறிஸ்டியன் டான்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆனது சர்ச்சில் இருந்து அப்படி தான். ஸோ என்னை வந்து உள்ள கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் அண்ணா அப்படின்னு ஒரு அண்ணா. ஸோ அவங்க என்னை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னை ஏற்றி விட்டது ஒரு சர்ச்சில் தான். ஸோ அங்கே நோக்கில் இருக்க அந்த க்ரௌடை பார்த்து அங் அந்த ஒரு அப்ரிஷியேஷன், அந்த ஒரு என்கரேஜ் எனக்கு கொடுத்தது தான் எனக்கு என்னோடய கெரியரை ட்ராவல் பண்ண வச்சதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு யூஸ்வலாக எனக்கு எப்பயுமே பிடிக்கும். ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர், உங்கள் வியூஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. Thank you.
டான்ஸ் ஆடிருக்கோம். ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறக்க முடியுமா? நான் சந்த கிளாஸ் படிக்கும் போது சாக்லேட் கொடுப்பாங்கன்னே சந்த கிளாஸுக்கு போவேன். அப்போதான் நான் ஸ்டார்ட் டான்ஸை ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் தத்தக்கா உத்தக்கா குச்சி குச்சி ஆடிட்டு இருப்பேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் மறக்க முடியாதுல்ல. நம்ம கூட அத்தானை காட்டுக்குன்னு சொல்லி ஒரு சாங் ஆடணும்ல, அப்போ கூட மாஸ்டர்லாம் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ரெட் கலர் ட்ரெஸ் சூப்பராக இருந்துச்சுல்ல. திட்டுவார் இருந்தாலும் மூமுட்டுறோம், போடவே மாட்டோம், அச்சரிச்சுக்கிட்டே இருப்போம் எப்போ பார்த்தாலும். ஆமாம் பிரீட்டா, அதில் பொரோட்டா சாப்பிட்டதுலாம் நீ மறந்துட்டியா என்ன? நானும் மறக்கலையே. அதெல்லாம் இருந்து பொரோட்டா சின்னதான் வாங்கி. ஆமாம் பிரீட்டா, நம்ம கூட அவுட்டோர் ஷூட்டிங் போனோம்ல, ஐயோ அதை வெள்ளி மணிக்கு எழுப்பி விட்டு என்னால் எழுந்திருக்கவே முடியல. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிருந்தா ஆடி. ஆனால் அந்த சீனரிஸ்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சுல்ல. ஆமாக்கா, மாட்டு வீட்டில் போகும்போது கூட நான் வழிக்கு வேறு தானே உனக்கு பிடிச்சேன். ஆமாக்கா, நீங்கள் தான் பிடிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வயலெல்லாம் நம்ம உட்காந்து ஆடிட்டு இருந்தாலும் எல்லாம் செம்மையாக இருந்துச்சுக்கா. நான் கூட சௌரி வச்சிருந்தேன். அவங்க கலந்து கலந்து விழுந்துட்டு இருந்துச்சுல. ஆமாம், சின்ன பிள்ளைங்களாம் பிடிச்சி பிடிச்சிருந்தாங்க தானே. ஆமாம், அந்த வயல்வெளியில போய் ஆடும்போது எல்லா பொண்ணுங்களும் வந்து என் முடிய முடிய திட்டு பார்க்குறாங்க. சௌரியன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாரும். இவே இளமை சொல்லும் டான்ஸ் ஆனால கேர்ள்ஸ் எல்லாம் அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா ஜாலி கூட ஒன்னா போட்டோம்ல. ஆமா நந்தினி, அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? செட்டா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் அந்த டான்ஸ் எவ்வளவோ சூப்பரா நம்ம ஆடணும். அந்த டான்ஸை கூட தான் பாஸ்ட் கூட பெஸ்டான டான்ஸ் கூட சொன்னார்ல. ஆமாப்பா, அந்த ஸ்வீட் மெமரிஸ்லாம் இன்ன வரையும் நம்மளால மறக்கவே முடியாது. அப்புறம் இந்த யூ ரேஸ்மியர் டான்ஸ்ல கூட வனிதா நம்ம எல்லாரும் தூக்கி தூக்கி போட்டு பிடிச்சிருக்கோம். நல்லா இருந்தது. அந்த ஆல்பமை நம்ம சோஷியல் மீடியால போட போறோம். எல்லாத்துக்கும் ஹாப்பில. சரி, அந்த டான்ஸ் ஆல்பம்ல நீங்க எல்லாரும் ஆடின டான்ஸ் இருக்குல்ல, அந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதை வச்சு உங்கள்கிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்கவா? கேட்கலாம். கலந்து
ஹாய்க்கா. ஹாய். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என் பேர் சந்திரகுமாரி. நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒரு 6 இயர்ஸா ஃபைனான்ஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து சென்னையில சிஐடின்ற ஒரு நிறுவனத்துல சிஇஓவா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அக்கா. அக்கா, இப்போ இந்த டான்ஸ் ஆல்பம்ல வந்து நாங்க நிறைய டான்ஸ் போட்டிருக்கோம். ஜோனத்தன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆடின டான்ஸ் வந்து காணா காலம். ரொம்ப சின்ன பிள்ளையிலே அது வந்து ஆடிருக்காங்க. அந்த டான்ஸ் வந்து நீங்க தான் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்து அந்த காலா காலம் டான்ஸ் வந்து ஒரு 2006 அல்லது 2007 வந்து அது ஆடிருப்பாங்க. அப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்போ ஏஜ் வந்து 4 or 5 இயர்ஸ் இருக்கலாம் ஜோனத்தனுக்கு. அப்ப வந்து சின்ன பையனா இருந்தாலும் நாங்க சொல்லி கொடுக்கறத அது கரெக்டா பிடிச்சு நல்ல டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க. சொல்லி கொடுக்கறது ஒரு ரொம்ப கஷ்டமான காரியமும் இல்லை, ஈஸியா எல்லாத்தையும் அவங்க பிக்கப் பண்ணிக்கிட்டான். அந்த டைம்ல அவன் சின்ன பையனா இருந்தா கூட ரொம்ப நாங்களா சில நேரத்துல நினைப்போம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்லாம். ஆனா எந்த விதமான இதுமே இல்லாம ஜோனத்தன் வந்து நல்லா அதை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைல இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்றது என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, ஒவ்வொரு தாழ்மைகள் இருக்குது. அதை வந்து சரியான விதத்துல நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாகவும் இருக்கணும். அவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டு ஜோனத்தன் மாதிரி வந்த டான்ஸ் ஆல்பம் வரும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வமும் வரும். அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு இது ஒரு கருவியாக இருக்குது. இந்த ஆல்பம் பண்ணுறதன் மூலம் அநேக பிள்ளைகள் ஆண்டவருக்கு தங்களுடைய முழுமையான அவங்க தாளந்துகளை எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறதுக்கு ஊழியம் செய்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் ஒப்பீனியனும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. Thank you.
ஹாய் க்ளோரியக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சுஷ்மிதா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. ஆமாம், இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஓ சரி சரிக்கா சரிக்கா, இந்த ஆல்பமில் நீங்கள் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆடின டான்ஸ்லாம் இந்த ஆல்பமில் நாங்கள் போடுறோம். இந்த ஆல்பம் பற்றி நீங்கள் என்னக்கா நினைக்கிறீங்க? உங்களோட வியூஸ் என்னன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக, எனக்கு வந்து டான்ஸ் ஆல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பண்ணின எல்லாமே வந்து இப்போ ஒரு டான்ஸ் ஆல்பமாக பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் அதை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த மெமரிஸ் இன்ன வரைக்கும் எங்களால் வந்து மறக்க முடியாது. ஸோ வந்து கண்டிப்பாக இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதில் நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது நான் ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ், டான்ஸ் ஆல்பமை பார்க்க மறக்காதீங்க. ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த டான்ஸ் ஆல்பமை கண்டிப்பாக ஆகணும். பாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏ ராகுல், நீங்கள் எத்தனை டான்ஸ் ஆடிருக்கீங்களே? உங்கள் வீட்டில் எப்படி அலோவ் பண்ணாங்களா? ஃபஸ்ட்டு டான்ஸ்னால் பிடிக்கும். சண்டே கிளாஸ் போகும்போதே யூத்தெல்லாம் டான்ஸ் ஆடலாம் பிடிக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு. அது என்னுடைய பேரண்ட்ஸை பார்த்து அவங்களே ப்ராக்டிஸ்க்கு வந்து கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்ட்டு தோணும். அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணி சூப்பராக ஆடியிருக்கா, இத
படைத்தவர் தாழ்மை உருவில் தோன்றினார், தூதர்கள்
சத்தாயினிக்கும் மண்புள்ளம் மீதோ மெய்ப்பர்களும் மீதோ உள்ளும் மாட்டம் மீதோ அல்ல நல்ல மக்களின் கூட்டம் தானிதோ. சத்திரமே சத்திரமே பெத்லகேம் சத்திரமே எங்கள் இயேசு நாதனுக்கு இடம் இல்லைன்னு சொன்னதென்ன. Come out, come out, yeah, come out, come out, come out, come out, say, say, come out, come out. ஆடிருக்கீங்க மெயினா ஜோனத்தன் வந்து உங்களோட தம்பி அவங்க கூட சேர்ந்து நீங்க நிறைய டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அந்த டான்ஸ்லாம் ஆடினப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க மெமரிஸ் பத்திலாம் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஜோனத்தன் மோசஸ் என்னுடைய கசின் பிரதர். நான் வெக்கேஷனுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி ஷூட்டிங் எடுப்போம். டான்ஸ்ல எனக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ். நானும் என் தம்பியும் ஆண்டவர் கொடுத்த தாளத்தை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தினது தான் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் மெமரிஸ் இருக்கும். நானும் என் தம்பி ஒரே எக்ஸைட்மெண்ட்ல நைட்டெல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லேட்டாக தான் தூங்குவோம். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் எங்களை எழுப்பி ரெடியாக கூப்பிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கெல்லாம் போகும்போதே தூங்கிட்டே தான் போனோம். என் சித்தி மம்மி அண்ணன் எல்லாரும் அங்கே போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஒன்று வந்திய 10:31 எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். நானும் என் தம்பியும் ஆண்டவர் கொடுத்த தாளங்களை
அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துறது தான் ஒரு சந்தோஷமான ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய்டா, எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கிறேன்டா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, உங்க பேரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ரம்யா, நான் வந்து இப்ப தாராபுரத்துல வந்து
இங்கிலீஷ் செக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்டா. அக்கா நீங்க இப்ப வந்து டான்ஸ் வந்து எத்தனை டான்ஸ் ஆடி இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கடா, நான் மூணு டான்ஸ் ஆடி இருக்கேன். அப்படியா? ஓகே ஓகேக்கா, சூப்பர்க்கா. இப்ப மூணு டான்ஸ் ஆடி இருக்கீங்க, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்ணிருக்கோம். டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போது அதை நீங்களும் பார்த்துருப்பீங்களா? அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து அதை ஆல்பமாவும் ரிலீஸ் பண்றோம், அதை நினைச்சு நீங்க என்னக்கா ஃபீல் பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நான் வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஸ்கூல்ல எல்லாம் டான்ஸே ஆடினதே கிடையாது. இப்ப டெலிவரன் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மூணு டான்ஸ் ஆடி இருக்கிறேன். ஆனா என்னோட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப டிவில டெலிகாஸ்ட் பண்றேன்னு சொல்லும் போது ஒரு ஹாஃப் அவருக்கு முன்னாடியே அந்த சேனல்ல போட்டுவிட்டு நாங்க டிவிக்கு முன்னாடி உட்காந்து நாங்க டான்ஸ் ஆடினது பார்ப்போம். வந்து நீங்க ஆல்பமா போடுறேன்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். நம்ம ஆடின டான்ஸும் சோசியல் மீடியால இந்த அளவு வருதே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. எப்ப அந்த ஆல்பம் வரும் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா இருக்குது. அதே மாதிரி இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பரின் ஒளியத்துக்கும் விடுதலையின் திருச்சபைக்கும் நான் கடமைப்பட்டவளா இருக்கிறேன். ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க டான்ஸ பாக்குறதுக்கு. பாய்டா. Thank you.
வைத்தவர், பட்டம் பதவி வாங்கி தந்தவர், உலகம் முழுவதும் என்னை பாட வைத்தவர், கல்வி மானின் நாவை தந்தவர். நான் என்னால் கிருபை மேல் கிருபை உயர்த்திடுமே, நான் என்னால் கிருபை மேல் கிருபை உயர்த்திடுமே, காலங்கள் யாவிலும் இயேசுவே எனக்கு வேண்டுமே, நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே, நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. என்னை தேடி வந்த தேவனும் நீரே, என்னை கண்டவர் என்னை தொட்டவர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். இயேசு நாமமே என் உள்ளம் சொன்னதே, நித்தம் நித்தம் உம்மையே என்றுமே பாடுவேன். நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே, நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே. ஹாய். ஹாய், உங்க பேரு? பிரீதா. ஓ, நீங்க தான் அந்த எனர்ஜெட்டிக் டான்சர் பிரீதாவா? ஆமா. பிரீதா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோச் பண்ணாங்கல்ல, அந்த மாஸ்டர்ஸ்லாம் நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம். உங்களை பற்றி அவங்க ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. பிரீதா, நீங்களாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணிங்களாம், அவுட்டோர் டான்ஸிங்லலாம் அவ்வளோ கோஆர்டினேஷனோடு ஆனிங்களாமே. சரி பிரீதா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா, உங்கள் கூட டான்ஸ் ஆடினாங்களே உங்கள் ஃபெல்லோ டான்சர்ஸ், அவங்கள பற்றி நீ உங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட் சர்ச்சுக்கு வந்தப்போ வந்து அப்போ சில்ட்ரன்ஸ் சண்டே வச்சுருந்தாங்க, அப்போ வந்து இருக்கும்போது டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தது. அப்போ நான் வந்து டான்ஸ் ஆடிருக்கும்போது என் கூட இருக்கவங்களும் இருப்பாங்க, அவங்க வந்து இப்போ நாங்கள் எதை நான் எதாவது மிஸ்டேக் பண்ணாலும் சரி, என் கூட இருக்கவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் திருத்திக்குவோம். எங்களுக்குள்ளே எந்த சண்டைகள் டான்ஸ் அப்போ சண்டைகள் வரும் வந்தாலும் நாங்கள் வந்து அதை அடுத்த நிமிஷமே நாங்கள் வந்து சேர்ந்துக்குவோம். எங்கள் சொல்லிக் கொடுத்த அக்கா வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அங்கே கேட்கும்போது சொல்லுவோம், இல்லைக்கா சண்டை இல்லையே, நாங்கள் நீங்களே பாருங்கள் நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஃபேமிலி பண்ணுறது இருக்கும். இவன் எங்கள் அக்கா தங்கச்சி அந்த மாதிரி நாங்கள் ஜாலியாக இருக்கும். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் பிரீதா. இன்ன வரைக்கும் அந்த ஃபெலோஷிப் உங்களுக்கு கண்டினியூ ஆகுதா? இன்ன வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கீங்க? ஆமாங்க சுஷ்மிதா. வண்டிய கட்டு நம்மால ஊருக்கு போறோமுங்க, நாங்க ஊருக்கு போறோமுங்க, ஏசுவப்பா போமுங்க, நாங்க ஏசுவப்பா போமுங்க. கோலத்தில் வந்திருக்க ராசா இயேசுவை தான் கும்பிடுவோம். ஊருக்கு போறோமுங்க, நாங்கள் ஊருக்கு போறோமுங்க, இயேசுவை பார்ப்போமுங்க, நாங்கள் இயேசுவை பார்ப்போமுங்க.
தாரத்தப்பட்டைய தட்டிக்கிட்டு தவிர சாடமெல்லாம் போட்டுக்கிட்டு தாரத்தப்பட்டைய தட்டிக்கிட்டு தவிர சாடமெல்லாம் போட்டுக்கிட்டு பரிசெல்லாம் முறையாக எடுத்துக்கிட்டு புதியோட கைத்தாளம் தட்டிக்கிட்டு சாதி இல்ல வேதம் இல்ல எல்லாருமே போவோம் சகலருக்கும் வழியான இயேசுவையே பார்ப்போம் மனுவேலான நம் இயேசுவைத்தான் பார்க்க போறோம்ங்க நாங்க பார்க்க போறோம்ங்க பெத்தலகன் போறோம்ங்க நாங்க பெத்தலகன் போறோம்ங்க ஸ்வரங்களை சேர்த்துக்கிட்டு கொன்னு கோரும் சொல்லிக்கிட்டு ஏழு ஸ்வரங்களை சேர்த்துக்கிட்டு கொன்னு கோரும் சொல்லிக்கிட்டு காலாட்டயதமாக பாடிபிட்டு பணிவோட ராசாவ பணிஞ்சிக்கிட்டு ஒளியான அவரத்தான் எத்துக்க போறோம் இனிமேல அவரத்தான் பின்பற்ற போறோம் மனு உருவான இசையனத்தான் பார்க்க போறோம்ங்க இயேசுவை பார்ப்போம்ங்க நாங்க இயேசுவை பார்ப்போம்ங்க ஏழ கோலத்துல வந்திருக்க ராசா இயேசுவை தான் ஏத்துக்குவோம் பார்க்க போறோம்ங்க நாங்க பார்க்க போறோம்ங்க இயேசுவை பார்ப்போம்ங்க நாங்க இயேசுவை பார்ப்போம்ங்க ஹாய் சுஸ்மிதா. ஏனந்தினி, இத்தனை டான்ஸ் நீங்கள் ஆடிருக்கீங்கல்ல, உங்களுக்கு கோச் பண்ணாங்கல்ல டீச்சர்ஸ் மாஸ்டர்ஸ், அவங்களாம் உங்களுக்கு எப்படி டீச் பண்ணுவாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் ஃபஸ்ட்டு என்னோடய டான்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னா சண்டே கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எப்படி இருக்குன்னா நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும், எனக்கு அந்த இடத்துல டான்ஸ் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு கைட் பண்ண டீச்சர்ஸ் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ தப்பு பண்ணாலும் அவங்க ரொம்ப கேர் பண்ணி இப்படி போடக்கூடாது, ரொம்ப அதட்டலாம் மாட்டாங்க, ரொம்ப கேரிங்காக சொல்லுவாங்க. அப்புறமேட்டு நாங்கள் கொஞ்சம் பெரிய பொண்ணாகும் போது நிறையா அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போனோம். அப்போ வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிற டான்ஸர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து சொல்லிக் கொடுக்க சொன்னாங்களா. அப்போவுமே சரி, அவங்களே எங்களுக்கு ரொம்ப கேரிங்காக தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அவுட்டோர்லாம் போகும்போது இந்த இடத்துல ஆடணும்னு பிளேஸ்லாம் குடிச்சு கொடுத்து அதுக்கு எங்களை ஆட வச்சு, நாங்கள் தப்பு பண்ணாலும் திரும்ப எங்களை திரும்ப திரும்ப ஆட வச்சு கோச்சிக்காகவும் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு கிடைச்ச மாஸ்டர் சரி டீச்சர் சரி ரொம்ப நல்லவங்க, அப்புறமேட்டு நல்ல கேரிங்காக எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. வானத்தில் திருவிழா, உலகத்தில் பெருவிழா, ஆடிப்பாடும் நல்விழா, ஆனந்தத்தின் புதுவிழா. I'm not afraid.
பாவம் ஏவாள் தோன்றினப்போ வந்த பாவமே ஆதி முதல் மனுஷனையே தொடர்ந்து வந்ததே சாத்தான் செஞ்ச சோதனை மனுஷனுக்கு வேதனை வேதனைய நீக்கிடத்தான் இயேசு வந்தாரு நம்ம பாவங்களை போக்கிடத்தான் மண்ணில் வந்தாரு மனுஷனாக பிறந்து வந்தாரு மனுஷ மேல இயேசு சுவாமி வச்ச பாசந்தான் உலகத்துல மனுஷனாக பிறந்து வந்தாரு நமக்கு நல்ல காலம் அடிச்சிருச்சு யோகம் நமக்காக வந்த நல்ல இயேசு சுவாமியே நாம வழங்கிடுவோம் வாழ்த்திடுவோம் கூடி வந்தாங்க மாஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர் உங்க பேர் என்ன உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம்மா என்னோட பேர் ஜோசப் பேட்ரிக் நான் கடந்த 18 வருஷமா டான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கேன் டான்ஸ்ல நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர் உங்களுக்கு ஜோனத்தன் எப்பல இருந்து தெரியும் உங்களுக்கு நீங்க எப்பல இருந்து டான்ஸ் சொல்லி தெரிங்க மாஸ்டர் எனக்கு ஜோனத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மூலமாக தான் தெரியும் சார் நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே உங்களுக்கு நீங்கள் டான்ஸ் டீச் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள எப்போ பார்த்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா எப்போலேருந்து அவங்க டான்ஸ் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர் ஸ்கூலில் 2008 என்னை டீச் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க அப்போ ஆனுவல் டேக்காக நான் அவங்கள டீச் பண்ண போயிருந்தேன் அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன டான்ஸ் டீச் பண்ணலாம் அப்படின்னும் ஒரு தமிழ் ஃபோக் டான்ஸ் தான் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு குறவன் குரத்தி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணும்போது எனக்கு ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் போய் கேட்டேன் எனக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியாது நீங்கள் ஒரு எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்க இல்லை யார் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க சார் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடையாது நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க எப்படிலாம் உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர் ஸோ நான் என்ன பண்ணேன் ரேண்டமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நிற்க வச்சுட்டு நான் ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் டே ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் டே நான் கிளாஸ் போகும்போது நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு டெம்பரரியாக பிளேஸ் அட்டன் ரெடி பண்ணும்போது நான் ஜோனத்தனை பேக்கில் தான் நிற்க வச்சுருந்தேன் ஒரு 1-2 ப்ராக்டிஸ் போச்சு ஸோ அவர் காமிச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் ஜோனத்தனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் ஒவ்வொரு இடமா பொசிஷன் சேஞ்ச் பண்ணோம் இந்த ஃபைனல் டே அப்படிங்கும்போது வரும்போது ஜோனத்தன் எங்கே இருந்தார் அப்படி பேக்கில் இருந்த ஜோனத்தன் ஃப்ரெண்டில் வந்து ஆட ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 கழித்து அவர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க மதர்கிட்ட வந்து ஒரு கால் வந்தது சார் ஜோனத்தனுக்கு நாங்கள் ஒரு ஆல்பம் பண்ணுறோம் ஒரு டான்ஸ் ஆல்பம் பண்ணுறோம் எனக்கு ஒரே ஒரு டான்ஸ் பண்ணித்தர முடியுமா உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க நான் கண்டிப்பாக வரேன் மேம் அவனுக்கு டான்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் கண்டிப்பாக நான் வந்து பண்ணித்தர முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணேன் நான் வரும்போது என்னென்னா எனக்கு முன்னாடி வந்து அவர் ஸ்கூல்ஸ் போயிட்டு வந்திருப்பார் வீட்டில் டியூஷன் நடந்துகிட்ருக்கோம் டியூஷன் சார் இருப்பார் நாங்கள் வந்து வரும்போது அவர் என்னை பார்த்தோன்னே நான் டான்ஸுக்கு போகிறேன் எனக்கு டியூஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி டான்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார்
வருவாங்க. நாங்கள் ஒரு 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸில் அவர் நல்லாவே எனக்கு ஓப்பர் பண்ணுவார். ஏன்னா ஆடுற வரைக்கும் எனர்ஜெட்டிக்காக ஆடுவார். நானும் அவரை சேர்ந்து கூட தான் ஆடிக்கிட்டு இருப்போம். ஆடி முடிச்சோன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கேப் கொடுத்தோம் அப்படின்னா அதில் ரெஸ்ட் எடுத்துப்பார். திருப்பி பேக் வரும்போது அந்த டயர்டெலாம் மறந்து திருப்பி அதே எனர்ஜெட்டிக்கோட எனக்கு பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் ஜோனத்தினோட சேர்ந்து ஒரு 3-4 சாங்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே மாஸ்டர், ரொம்ப தேங்க்யூ. உங்களோட வியூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி மாஸ்டர். தேங்க்யூ வெரி மச். பஞ்சம் எந்தாறு நண்பர் நீர், எனக்காய் வந்தீர் எனக்காய் மறித்தீர் எனக்காய் திரும்ப வருபவர் நீர். எந்த கோட்டை எந்த பஞ்சம் எந்தாறு நண்பர் நீர், எனக்காய் வந்தீர் எனக்காய் மறித்தீர் எனக்காய் திரும்ப வருபவர் நீர். உமை போல உலகில் யாரும் இல்லையே, உமை பாடி போற்றி உயர்த்திடுவேன். உமை போல உலகில் யாரும் இல்லையே, உமை பாடி போற்றி உயர்த்திடுவேன். இயேசு பிறந்தார் பிறந்தார் எனக்காகவே, சிலுவை சுமந்தார் மரித்தார் எனக்காகவே, உயர்த்தெழுந்தார் எழுந்தார் எனக்காகவே, மீண்டும் வருவார் வருவார் எனக்காகவே. அத்தான காட்டுக்குள்ள நட்ட நடு சாமத்துல பாட்டு சத்தம் கேக்குதையா, ஆட்டம் அங்க நடக்குதையா. காட்டுக்குள்ள நட்ட நடு சாமத்துல அத்தான காட்டுக்குள்ள நட்ட நடு சாமத்துல பாட்டு சத்தம் கேக்குது, ஆட்டம் அங்கே நடக்குது, பாட்டு சத்தம் கேக்குது, ஆட்டம் அங்கே நடக்குது. திருவிழாதா ஆட்டம் பாட்டந்தா, செய்தி என்ன தெரியுமா கேட்டு சொல்லடா, நாமும் சேர்ந்து ஆட்டம் போடலாம் வாங்க கூட்டமா. செய்தி என்ன தெரியுமா கேட்டு சொல்லடா, நாமும் சேர்ந்து ஆட்டம் போடலாம் வாங்க கூட்டமா. அத்தான காட்டுக்குள்ள நட்ட நடு சாமத்துல ஹாய் ரூபி,
ஹாய் ரோசி. ஹாய் சுஷ்மிதா. என்ன ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க போல. சரி ரோசி, உனக்கு டான்ஸ்னால் பிடிக்குமா? எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அம்மா, நீ எப்போலேருந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்த? எப்படி நீ ஃபஸ்ட்டு டான்ஸுக்கு வந்த, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறியா? அது எப்படின்னா, சர்ச் ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பித்தாங்க, டான்ஸு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க, அது மூலயமா தான் நான் இன்ட்ரோ ஆனேன். சூப்பராக இருக்கும் டான்ஸ்லாம். ஏன் ரூபி, உனக்கு ஞாபகம் இருக்கா நீ எந்த வயசில் ஆட ஆரம்பித்த, என்ன பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, அதை பற்றி சொல்கிறியா? கண்டிப்பாக சுஷ்மிதா. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டான்ஸு, அதுவும் மீனுக்கார பேதுனானுங்க. அதோடய டான்ஸு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அப்போ என்னெல்லாம் மறக்க முடியாதது. எங்கள் அம்மாவோட ஜாக்கெட்டெல்லாம் டைட் பிடிச்சி சாரீஸ் சின்ன வயசுலேயே கட்ட ஆரம்பிச்சது, அதான் ஃபர்ஸ்ட் டான்ஸ். அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது மீனுக்கார பேதுனானுங்க. ஓ அப்படியா, சூப்பர். அப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே ஆண்டவருக்காக ஆட ஆரம்பிச்சிட்டிங்கள, சூப்பர்.
மாடி பாடி உன்னா கூடி மகிழுவோம். மேல காலம் எங்கு முழங்க சேர்ந்து நாம புகழுவோம். பல 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 ராகங்கள் உனக்கென பாட, ஒரு தப்பாட்டம் ஒரு கரகாட்டம் ஒரு கோலாட்டம் ஆடிடுவோம். ஒரு கொண்டாட்டம் ஒரு சந்தோஷம் இங்கு நம் தேவன் பிறந்து விட்டார். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிறையா வரும்லக்கா. அதெல்லாம் நினச்சி நீங்கள் எனக்காச்சும் பேடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் எப்படிக்கா ஓவர் கம் பண்ணுறீங்க? சுஷ்மிதா, எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி வருதோ அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஜாஸ்தியாக வரும். பொதுவாகவே சர்ச்சில் வந்து போதகம் பண்ணுறதை, பெண்கள் போதகம் பண்ணுறதையே ரொம்ப இதாக செல்வாங்க. ஆனால் இன்னும் டான்ஸுன்னு வரும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு குழந்தையோட நிகழ்வுகள்லாம் எப்படி ரசிப்பாங்க, பாடுறது பேசுகிறது அந்த மாதிரி. அந்த மாதிரி ஏசப்பா வந்து நம்மளை பார்க்குறாரு அப்படின்னும் போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணணும். ஓகேக்கா, உங்கள் தாட்ஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். No, 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 no,
புது 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 கிருபைகள் தினமும் அவரே என் வாழ்க்கை. Taking the way, pick, pick, pick the road to Zion. I say, I used to chasing the wind, my sister, my bro. Generations we glow, generations we go. Aching and hating, let's not be. Blazing the rain, let's all be. He's the only, only way to win. En ilamai kaalam, adu Yesuvin paadam. Ivvulaga thadaigal, enakku ini illaye. En vaazhvin kanavugal yaavum, avar sittam maagidave. அவர் சத்தம் நித்தம் முற்றும் கீழ்ப்படிவே. என் நிலைமை காலம் அது இயேசுவ பாதம். இவ்வுலக தடைகள் எனக்கு இனி இல்லை. என் வாழ்வின் கனவுகள் யாவும் அவர் சித்தம் ஆகிடவே. அவர் சத்தம் நித்தம் முற்றும் கீழ்ப்படிவே. உனக்கு எந்த டான்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா நீ எதை சொல்லுவ? ஏன் அந்த டான்ஸ் வந்து உனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு? இது இளமை துளும் சாங்கு. கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடணும், அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடணும். ஏன்னா எனக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் வரவே இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அப்போதைக்கு நல்ல ஃபெலோஷிப் கிடைச்சிச்சு, அதனால எனக்கு அந்த டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். Put those hands together. Let's praise and worship him. Come on, come on. Come on, come on. Come on, come on. Here we go, here we go, here we go, here we go, here we go. Give thanks to the Lord for he is good. All my confusions he understood. Now I don't care what others might say. Wanna give him praise all night and day. Praise him when your life's all down. Hey, praise him when your life's all frown. Just clap and dance and call his name. And you will see the devil in chain. Koi kahe mujhe pagal deewana. Koi kahe mujhe aashik parwana. Koi kahe iski hai na thikana. Kehlo jo tum dil chahe. Yeshu ka pyar hai saagar se gehra. Barsata mujh par shaam aur savera. Wo hai mera, main hu usi ka. Kehlo jo tum dil chahe. Kehlo jo tum dil chahe. Kehlo jo tum dil chahe. Kehlo jo tum dil chahe.
மாடு சங்கீதத்தை பாடு ஆனந்தமா கூடு பாலன் இயேசுவை நீ தேடு பாட்டு பாடி ஆட்டமாடி புது பாட்டு பாடு பாலன் இயேசு பிறந்ததாலே நீ சந்தோஷமா ஆடு ஹேப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் மெர்ரி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம் எல்லோருக்கும் செய்தி நம் பாலன் பிறந்த செய்தி இதை கொண்டாடுவோம் வாங்க இனி கொண்டாடலாம் நீங்க எல்லோருக்கும் செய்தி நம் பாலன் பிறந்த செய்தி கொண்டாடுவோம் வாங்க இனி பண்பாடெல்லாம் நீங்க ஹாய்க்கா ஹாய் சுஸ்மிதா சொல்லு சுஸ்மிதா என்னக்கா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க போல ஆமாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் சரிக்கா இவ்வளோ டான்ஸ் ஆடுறோம்ல டான்ஸ் ஆல்பம்லாம் ரிலீஸ் பண்ணுறோம்ல டான்ஸை பற்றி உங்கள் ஓன் தாட்ஸ் என்னன்னு சொல்கிறீங்களா டான்ஸை பற்றி என்னுடைய ஓன் ஒப்பீனியன் என்னென்னா நல்லா எக்ஸசைஸ் என்ன நான் ஆடும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்களும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் டான்ஸு ஃபைனலாக என்ன சொல்லணும்னா முழு பலத்தோட கத்தரை ஆராதிக்கணும் அப்படின்ற வசனத்தின்படி அந்த டான்ஸ் ஆடும்போது ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட காடுக்காக நான் வந்து டான்ஸ் ஆடும்போது சந்தோஷமாக இருக்கும் முழு பலத்தோட ஆராதிக்கிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது டான்ஸ் ஆடும்போது அங்கே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஆடிக்கிட்டே காடுக்கிட்டே சப்பா அவங்களை ப்ளஸ் பண்ணுங்கள் நான் வந்து இந்த வயசுலையும் உங்களுக்காக அவங்களுக்காக தான் வந்து இங்கே ஆடுறேன்னு சொல்லும்போது இந்த டான்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படின்ற தாட்டோடலாம் நான் ஆடிருக்கேன் எனக்கு வந்து இந்த தாட்ஸை இப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன் சூப்பர்க்கா தேங்க்யூக்கா உங்களோட தாட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ இனிக்க தேனா இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம் கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம் ஒன்னா கூடுவோம் நல்லா பாடுவோம் சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம் ஒன்னா கூடுவோம் நல்லா பாடுவோம் சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு சின்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு எல்லாத்தையும் விட்டு புட்டு ஏழையானாரு ஏழை பங்காளனா அப்பாமரனின் தோழனா இயேசு என்னும் பெயரோடு அவதரிச்சாரு ராசாதி ராசனா தேவாதி தேவனா எல்லாத்தையும் விட்டு புட்டு ஏழையானாரு ஏழை பங்காளனா அப்பாமரனின் தோழனா இயேசு என்னும் பெயரோடு அவதரிச்சாரு இவரோட பெயருக்கு இணையே இல்லை இவரோட மகிமைக்கும் குறைவே இல்லை இவரோட ஆட்சிக்கு முடிவே இல்லை இவரோட மாட்சிக்கு ஈடே இல்லை இந்நாளும் என்னாலும் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு இந்நாளும் என்னாலும் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு ஏனா இனிக்க ஒரு செய்திய சொல்வோம் கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்திய சொல்வோம் ஒன்னா கூடுவோம் நல்லா பாடுவோம் சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டாடுவோம் ஏழை பணக்காரரும் இல்லாதவர் கூட்டமும் இந்நாளையே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோமா இவர் அன்றி உலகுக்கு ஒளியே இல்லை
பணம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு இன்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு ஏனாயி நிக்க ஒரு செய்தியை சொல்வோம் கத்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம் ஒன்னா கூடுவோம் நல்லா பாடுவோம் சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம் ஒன்னா கூடுவோம் நல்லா பாடுவோம் சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம் இன்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு இன்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு இன்னாலும் என்னாலும் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு ஹாய் நந்தினி இது வரைக்கும் நிறையா டான்ஸ் நீங்கள் ஆடியிருக்கீங்க அதுவும் இந்த லாஸ்ட் டான்ஸ் வரைக்கும் நீங்கள் தான் ஆடியிருக்கீங்க உங்களை நினச்சா எனக்கே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது ஏனந்தினி இந்த டான்ஸ்லாம் நீங்கள் ஆடியிருக்கீங்களே அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் டான்ஸ் வந்து ரொம்ப ரீச் ஆகிருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் டான்ஸ் ப்ராக்டிசஸ்லாம் எப்படி நந்தினி இருக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ண மாதிரியே தான் இருக்கா இல்லை இப்போ எதுவும் மாற்றங்கள்லாம் இருக்கா அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ வந்து எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் தான் எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அப்போ நாங்கள் சண்டே கிளாஸ் போனதுலேருந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கோம் அப்போதுலேருந்து எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் டீச் பண்ணி குவாடினேஷன்லாம் எப்படி பண்ணணும் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணும் அதெல்லாம் எங்கள் டீச் பண்ணி நான் சொல்லி தருவாங்க நாங்கள் வந்து டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆண்டவரோட கிருப்பையால் எங்களுக்கு சர்ச் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சில் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நாங்களாம் ஸ்டெப்ஸ் போட ஆரம்பித்தோம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் தெரியுமோ அதை வச்சு நாங்களாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆண்டவரோட இருப்பதால் கோரியோகிராஃபர்ஸ்லாம் எங்களுக்கு கிடச்சாங்க அதை வச்சு டான்ஸ் மாஸ்டர்ஸ் வச்சு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போனோம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணது அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக சோஷியல் மீடியாலாம் டெலிகாஸ்ட் ஆகுது அது வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு நல்லா அப்ரிஷியேஷன் தராங்க அதுதான் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணது லாஸ்ட் டான்ஸ் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து லாஸ்ட் மினிட்டில் எடுத்த டெசிஷன் தான் அதில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை ஒரு 2 hours தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அதில் வச்சு ஆண்டவர் வந்து எங்களுக்கு நல்ல நாலேஜ் கொடுத்தாங்க எங்கள் டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணால் அதுக்கப்புறம் இது வந்து ஆண்டவரோட கிரேஸ் தான் எங்களோட நாலேஜ்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் டேலண்ட்டும் அது அவ்வளோ இல்லை ஆண்டவரோட பிளெஸ்ஸிங்னால தான் நாங்கள் வந்து இவ்வளோ வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சுது இப்போ வந்து அது ரீசெண்டாக வந்து யூடியூப்லலாம் வந்துட்டுருக்கு எல்லோரும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க எங்களை மாதிரி யூத் எல்லாமே வந்து உங்களோட டேலண்ட்ஸை வேர்ல்டுக்கு கொடுக்காமல் ஆண்டவருக்காக யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து டில் டெத் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக வரும் ரொம்ப ஹாப்பி நந்தினி உங்கள் தாட்ஸ்லாம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ घबराऊंगा आशिक हूँ मैं तेरा
मैं ना शर्माऊंगा, आशिक हूँ मैं तेरा, मैं ना घबराऊंगा। இந்த ஆண்டு நடக்க போகுது அற்புதம் அதிசயம், இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டான்சர்ஸ் கிட்டையும் நம்ம பேசணும். ஒரு முக்கியமான ஆள் கிட்ட நம்ம என்ன பேசல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டான்ஸ்லயும் இருந்த ஒரு காமன் ஃபேக்டர், அவங்கள்ட்டே கொஞ்சம் பேசிடுவோமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் எல்லாம் பார்த்துருப்பீங்களா நம்ம டான்ஸ் ஆல்பம் எல்லாம்? கண்டிப்பா நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இங்க ஆடுறவங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க இன்டர்வியூ எடுத்தோம், அப்படிதானே? நீங்களும் பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாம் அவங்களுடைய ஸ்டோரியும் நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்களும் என்ன பெரிய டான்சர்ஸா, பெரிய பெர்ஃபார்மர்ஸா? இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேவன் அவர்களுக்கு எனக்கு கொடுத்த தாளந்த நடன மூலியமாக அவர்கள் பயன்படுத்தினார், அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணாங்க யாருக்காக? தாளந்த கொடுத்த தேவனுக்கே அதை திரும்பி யூஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த மாதிரி தேவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட தாளந்தங்கள் அநேகமுள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய திருச்சபையில் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டெலிவரன் சர்ச் இன்றைக்கு இன்னும் உங்களுக்காக திறந்திருக்கிறது. நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க, எங்களுடைய ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் ஈடுபாடு பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். வேதம் சொல்கிறது, ஒரு நாள் நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் அந்த பரலோகத்தில் நம்ம பார்த்துக்கொள்வோம், அந்த மகா நகரத்தில் நாங்கள் நம்ம பார்த்துக்கொள்வோம். அப்பொழுது நம்ம அப்பாவுக்கு முன்னாடி, பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக
நம்ம நடனம் ஆடுவோம், ஆர்ப்பரிப்போம், கெம்பேடிப்போம். நினைச்சாலே எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அப்படிதானே அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரோடு நம்ம வாழும்போது, அவரோடு நம்ம நடக்கும்போது, அவரோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்போது, இந்த உலகத்திலையும் நாம் ஏசப்பாக்காக ஆர்ப்பரிப்போம், அகமகிழ்வோம், கொண்டாடுவோம், அதில் ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்கள், யூத் நீங்கள், சின்ன பிள்ளைங்க நீங்கள், யாராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏசப்பா டான்ஸ் ஆடுற டேலண்ட்டை கொடுத்துருக்குறாங்களா, அல்லது டான்ஸ் ஆடணும்னு ஆசையாக இருக்குதா, உடனடியாக அந்த டேலண்ட்டுங்களை, அந்த ஆசைகளை கொடுத்த ஆண்டவருக்கே நீங்கள் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். யார் யார் உங்கள் நெய்பர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. கொண்டாட்டமே பாடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் கொண்டால் கொண்டாட்டமே பாடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. எல்லாம் செழிப்பாகுமே இயேசுவென்று பிறந்தாலே, நம் வாழ்க்கை மாறுமே, புதுவழி திறக்குமே இயேசு இங்க வந்ததினாலே. வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே இயேசுவென்று பிறந்தாலே, நம் வாழ்க்கை மாறுமே, புதுவழி திறக்குமே இயேசு இங்க வந்ததினாலே. வியாதி பறந்து போகுமே யெகோவராப்பா என்னை தொடுவாரே, விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயம் இல்லையே. கொடிய வியாதி பறந்து போகுமே யெகோவராப்பா என்னை தொடுவாரே, விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயம் இல்லையே. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பாக அந்த ஆல்பம் ஃபுல்லாக உங்கள் கண்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்க்கணுன்னா
நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் அண்ட் மை டெலிவரன்ஸ் சர்ச் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த ஸ்பெஷல் ஆல்பமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தாளந்துகள் ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்துருந்தாருன்னா அவருடைய நாம மகிமைக்காகவே பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருச்சபையிலையும் இந்த மாதிரி டேலண்ட்ஸை பயன்படுத்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள்லாம் பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். நல்லா இருக்காது.